இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் மற்ற வீடியோவும் எல்லாமே உங்களால் பார்க்க முடியும். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. தயவு செய்து வீடியோ போகிறவங்களுக்கு அதுதாங்க. இன்றைக்கி புது வீடியோ பார்க்க போகிறீங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரசிக்கிறவங்க பாருங்கள், பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை கொஞ்சம் நல்லாவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். இன்றைக்கி பிரியாணி செய்கிறது கடலெண்ணெய், செக்கில் அரட்டை கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறோம். வீட்டு நெய்ங்க வாய் எரியாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் போட்டுன்னு அதிகம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். பட்டை, ஏலக்காய், லவங்கம் எல்லாமே நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம், அப்போ தான் டேஸ்ட் இருக்கும் பிரியாணிக்கு. உங்களுக்கே தெரியும், இந்த பிரியாணி இலை சொல்லுவாங்க இல்லையா, அந்த பிரியாணி இலையும் போட்டுக்கலாம். அரைச்சி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். அது கொஞ்சம் கடிச்சு விட்டுக்கலாம். தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம். எனக்கு இப்போவே பார்த்தீங்கன்னா அந்த நெய் வாசனை கம்ம கம்மனு வருது, அது வீட்டு நெய்னா ஒன்றும் சொல்லவே தேவையில்லை, நல்லா வாசனையாக இருக்குங்க. அப்போ எனக்கு தெரிஞ்சு பிரியாணி ஜோட பயங்கரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இஞ்சி பேஸ்ட் பூண்டு நம்ம இதில் போட்டுக்கலாம். இஞ்சி பேஸ்ட் பூண்டு போட்டாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மூணு தக்காளி எடுத்து வச்சோம், அது நறுக்கி வச்சுருக்காங்க. இந்த நறுக்கி வச்ச தக்காளியை அடுத்தது போட போகிறோம். கொஞ்சம் கலர் எடுத்துக்கலாம். நறுக்கி வச்ச தக்காளியை போட்டுக்கலாம். நல்லா கிண்டி வச்சுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். தேவையானது எல்லாமே காரத்துக்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி சீரக சம்பா தான் செய்ய போகிறோம் பிரியாணி. அதனால் சீரக சம்பா அரிசியை வந்து ஆல்ரெடி ஊறப்பட்டாச்சு, ஏன்னா அப்போ தான் பிரியாணி செய்யறதுக்கு கரெக்டாக இருக்கும். சரி, சீரக சம்பா இல்லை, சீரக சம்பா அரிசி வந்து கறியாயிடுச்சு நம்ம வீட்டில். அதனால் பாஸ்மதி, பாஸ்மதி தான் எப்பவுமே பிரியாணிக்கு வந்து சூப்பராக இருக்கும்ன்றதுக்காக மட்டன் பிரியாணிக்கு பாஸ்மதி ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம ஆல்ரெடி மட்டன் கறியை வந்து கழுவி வச்சுருக்கோம், அந்த மட்டன் கறியை போட போகிறோம். கழுவி வச்ச மட்டன் கறியை போட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். தேவையான கல் உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி முதல்ல போட்டுச்சு, இப்போ தேவையான திரும்ப கல் உப்பு சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு எப்பவுமே தயிர் போடுவோம், அதுக்கு தேவையான அளவு தண்ணி தயிரை வந்து போட்டுக்கலாம் பிரியாணிக்கு. கலாரி விட்டுக்கலாம் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. பிரியாணி வாசனையாக இருக்கிறதா எப்பவுமே எல்லோரும் புதினா போடுவோம், புதினா கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா கலர் எடுத்துக்கலாம். பிரியாணி நாவே புதினா தான் வாசனை கம்மகமாக இருக்கிறதுக்கு. ஃப்ளேம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிம்பிள் வச்சுக்கலாம், அப்போ தான் வந்து அடி உடிக்காமல் கொஞ்சம் நல்லா வேகும் பிரியாணி. தம் போட்ட மாதிரி முன்னாடியே நம்மளுடைய பார்க்குறதுக்கு நல்லா டெம்ப்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ டெம்ப்டாக இருக்குது பாருங்கள் பிரியாணி. அப்புறம் மசாலா எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள், அப்படியே ஜொலி ஜொலிக்குது பாருங்கள். உங்களுக்கே தெரியும்,
பிரியாணிக்கான மசாலா எல்லாமே ரெடி பண்ணி இது பண்ணியாச்சு. இப்போ தண்ணி கொதிக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணிக்கான அரிசி போட போகிறோம். நம்ம ஆல்ரெடி ஊற வச்ச அரிசி தான் பாஸ்மதி ரைஸ். அப்படி அலேக்க கலரி விட்டுக்கலாம் உடையாத மாதிரி. உப்பு காரம் எல்லாமே டேஸ்ட் ஆகும். சும்மா கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம குக்கரை மூடிட்டு விசில் விட வேண்டிய தான். தம் போட ரெடி ஆகிடுச்சு பிரியாணி. இப்போ தம் போகிறதுக்கு சின்ன அடுப்பில் மாற்றியாச்சு. ஏன்னா ஃப்ளேம் வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மியாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து அடி பிடிக்காமல் இருக்கும், தம் போட்ட மாதிரி இருக்கும். சரி, குக்கரை இப்போ மூட போகிறோம். ஒரு விசில் விட்டால் போதும், வெந்துடும் கறி. குக்கரை முடியாச்சு, விசில் போட்டாச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போது ஒரு கடாய் வச்சு நம்ம ஒன்று பண்ண போகிறோம். தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க என்னன்றத. இதுதாங்க அந்த டிஷ்ஷு. கட்டண ஆல்ரெடி மசாலா போட்டு ரெடி பண்ணி வச்ச சிக்கன் 65. இதுதான் நம்ம இன்றைக்கி சிக்கன் 65 பக்கோடா சாப்பிட போகிறோம். அது அந்த மட்டன் பிரியாணிக்கும் இந்த சிக்கன் 65 எப்படி இருக்குதுன்னு காம்பினேஷன் சூப்பராக இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க, நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி கடாயில் எண்ணெய் கொதிச்சுட்டு இருக்கு. எண்ணெய் கொதித்தோடனே இந்த சிக்கன் 65 போட்டு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். கொதிச்சு பிரியாணி எண்ணெயில் வந்து சிக்கன் 65 பண்ணுறோம். சிக்கன் 65 உங்களுக்கு பிடிச்சமானது. இந்த சிக்கன் 65 சைடிஸ் ஆனியன் கொத்தமல்லி. தம் போட்ட மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஓபன் பண்ண போறோம். பாருங்க என்னம்மா வந்துருக்கு பாருங்க. மட்டன் பிரியாணி தம் போட்டது பார்க்க டெம்ப்டா இருக்கு பாருங்க. உடையாம நல்லா அரிசிலாம் சூப்பரா வந்திருக்கு. மட்டன் பிரியாணி, அது வீட்டில் செய்யற மட்டன் பிரியாணினாவே மட்டன் பிரியாணி தாங்க. ஆவி பறக்க பறக்க எல்லாரும் வாங்க, ஒரு பிளேட் மட்டன் பிரியாணி சாப்பிடலாம். சாப்பிட்டு மறக்காம எப்படின்னு சொல்லுங்க கமெண்ட்ல. மறக்காம நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. வீடியோ வந்து பார்க்கும்போது எனக்கே கஷ்டமா இருக்கு. இந்த குட்டிஸ் பாருங்க, விரும்பி சிக்கன் 65 சாப்பிட்றான். ரொம்ப பிடிக்குமா இது குட்டி? சிக்கன் 65 ரொம்ப பிடிக்குமா? லெக் பீஸ் அது நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? பாருங்க விரும்பி ரொம்ப சாப்பிட்றான். இந்த குட்டிஸோட சேட்டை ரொம்ப தாங்கலைங்க. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு, இப்போ சாப்பிட போகிறாங்க. பிரியாணினாவே தெரியும், தயிர் பச்சடி, ரைத்தா. அப்புறங்க மட்டன் பிரியாணிக்கு காம்பினேஷன் சிக்கன் 65 ரைத்தா எல்லாமே ரெடியாக இருக்குது. சாப்பிட்லாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள். பாய். வாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். ஆமா.